வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் க்ரூட் ஆயிலுக்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இதில் கமாடிட்டி வீடியோஸ் கமாடிட்டி ஓரியன்டான ப்ராடக்ட்ஸ் அண்ட் வியூஸ் பற்றி இதில் வந்து பார்ப்போம். அந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் வந்து என்ன அப்படின்ட்டும் சொல்லுவோம். அந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பிரேக் அவுட் ஆகிறத வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்சைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது போக நாங்கள் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்னிங்கே வந்து கூடிய லெவல்ஸ் அதை பற்றின ஒரு ஐடியாஸ்லாம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4094 ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் வால்டைல ட்ரேட் ஆச்சு. பட் ஆனால் கீழே வந்தாலுமே வந்து அந்த வால்டைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4080 ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்தோன்னா ஒரு டேர்ன் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக 4100 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ட்ரெண்டு சேஞ்ச் ஓவர் ஆகி இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் ஒரு பையிங் ட்ரெண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இருக்க வியூ படி ஈவினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூட் ஆயில் வந்து ஒரு பையிங் சைடில் தான் வந்து பார்க்கப்படுது. அதே சமயத்தில் இன்னமும் வந்து 4120 ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்லாவே வந்து ஈவினிங்கில் வந்து நீங்கள் பையிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் நீங்கள் ஒரு பையிங் வியூவில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது போக இதுக்கு ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவராக நீங்கள் இந்த மேலேருந்து கீழே வரக்கு ஒரு சேஞ்ச் ஓவராக எப்போ பார்க்கலாம்னா 4090 இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்ச் பார்த்தாலே தெரியும். இந்த ரேஞ்சுக்கு கீழே ட்ரேட் ஆகி கீழே வர பட்சத்தில் க்ரூட் ஆயில் வந்து டவுன் சைட் போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாகும். ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஓவராக வந்து மாறக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ 4090 ரேஞ்சை வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் விழுந்துச்சு. அந்த டவுன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஒரு 412 ரேஞ்சில் ஓப்பனிங்கில் விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டவுன் 411.50 ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. பட் ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே நடந்த ஒரு பெரிய மூமெண்ட் காரணமாக அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஒரு சைட்வேஸ்லேயே வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்லேயும் போகாமல் டவுன்லேயும் போகாமல் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக் ஆகி காப்பர் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காப்பனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்சைட் ரேஞ்ச் வந்து 413 ரேஞ்ச்கிட்ட எடுத்துக்கலாம். ஸோ இந்த 413 ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகினா மட்டும்தான் வந்து காப்பர் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக மாற சான்ஸ் இருக்குது. இல்லாட்டி அப்படின்னா அவுட்லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து டவுன் சைடில் தான் வந்து பார்க்கப்படுது. ஏன்னா ஓப்பனிங்கில் இருந்த டவுனு அதுக்கப்புறமா ஒரு டவுன்வர் தான் கன்வெர்ட் ஆனது. அந்த டவுன் ஆனது ஒரு சின்ன ரெக்கவர் தான் ஆயிருக்கே தவிர ஒரு பெரிய பையிங் மூமெண்ட்டாக வந்து மாறலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து ஒரு டவுன் சைடில் தான் வந்து பார்க்கப்படுது ஈவினிங் ரேஞ்சுக்கு. அதுவும் இந்த அகெயின் இந்த 411.50 இந்த பேஸ் ஃபார்ம் ஆனதெல்லாம் பிரேக் அவுட் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா காப்பர் இன்னமும் வந்து ஈவினிங்கில் கீழே தான் வந்து போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 195 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் அப் ட்ரெண்டில் தான் வந்து போய்கிட்டிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் லுக்கில் ஜிங்க் வந்து நல்ல ஒரு பையிங் சைடில் வந்து இருக்குது. இந்த வியூ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஜிங்க் நல்ல ஒரு பையிங்கில் வேமாக வந்து மேலே தான் வந்து போய்கிட்டு இருக்குன்ட்டு. அதே சமயத்தில் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வியூவிலே வந்து பையிங் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இதுக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாகவோ இல்லாட்டி ஒரு டவுன்வோடாவோ எப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா இந்த ரேஞ்சு கீழே தான் 196.50 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் ஜிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து வராது. அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு வால்டைலாகவே இருந்தாலும் நீங்கள் பை ஆகிற ஒவ்வொரு டிப்லையும் வந்து நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ டவுன் ஆகிற ஒவ்வொரு டிப்லையும் பை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சின்ன சின்னதாக ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து ஈவினிங்கில் வந்து மேக் பண்ண முடியும். அதுக்கு ஜிங்க் இன்றைக்கி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கனாலும் ஜிங்க் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டில் தான் வந்து பார்க்கப்படுது. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அப்புறம் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் கமாடிட்டிக்குன்னு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.